பல்லாவரம் ரேடியல் சாலையில் விபத்தில் சிக்கிய கார் எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள செம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் லோகேஸ்வரன், வயது 30. இவர் துறைப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். குரோம்பேட்டை பெரிய ஏரி அருகில் ரேடியல் சாலையில் வரும்போது கார் சாலையில் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. லோகேஷ்குமார் சாலையோரம் காரை நிறுத்திய போது திடீரென காரிலிருந்து முன்பகுதி வழியாக புகை வந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் காரிலிருந்து வெளியேறிய போது திடீரென கார் எரிய தொடங்கியுள்ளது. கண்ணமைக்கும் நேரத்தில் காரின் முன்பகுதி முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த விபத்து குறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்.